ஸ்டார் ரோட்டரி கழகம் மற்றும் ட்ரிபிள் ஆர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இணைந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கபசுர குடிநீர் பொதுமக்களுக்கு விநியோகம். திமுக மத்திய மாவட்ட செயலாளரும் பங்கேற்று சமூக விலகலை வலியுறுத்தினார். ஸ்டார் ரோட்டரி கழகமும் ட்ரிபிள் ஆர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டும் இணைந்து 7வது தினத்தில் ஸ்டார் கழகத்தின் சேவையை விரிவுபடுத்தி பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கபசுர குடிநீர் திருநெல்வேலி என்ஜிஓ காலனி பகுதியில் உள்ள அன்னை மண்டபம் எதிரே டிரைவர் ஓஏ காலனி ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோவில் எதிர்புறம் பகுதியில் சுமார் 3000 பேருக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஸ்டார் ரோட்டரி சங்க தலைவர் ரொட்டேரியன் பிஹெச்எஃப் ஜி லியாக்கத், செக்ரட்டரி ராஜ்பாலு மற்றும் ரொட்டேரியன் பெருமாள் சாமி நல்ல பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டு கபசுர குடிநீரை வழங்கினர். டிரைவர்ஸ் காலனியில் வந்து இன்றைக்கி நாங்கள் ரோட்டரி க்ளப் ஆஃப் திருநெல்வேலி ஸ்டார் மற்றும் மகிழம் சித்த மருத்துவமனையிலேருந்து இந்த கபசுர குடிநீர் கொடுக்குறதுக்கு இன்றைக்கி 7வது நாளாக கொடுத்துட்ருக்கோம். அதாவது என்னென்னா, இந்த கபசுர குடிநீர் வந்து முதல்ல ஆக்சுவலாக நமக்கு ஒரு சப்போர்ட்டிவ் மெடிசன் தான். இது வந்து வைரஸை வந்து கண்டிப்பாக கொள்ளாது, அதை மேலே தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் வந்து ஆக்சுவலாக உங்கள் பாடியில் இருக்கிற ஆன்டிபாடிஸ் தான் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நல்ல உணவு சாப்பிடணும். இந்த கபசுர குடிநீர் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட உடம்புல வரக்கூடிய காய்ச்சல், அப்புறம் அந்த நம்ம லங்ஸில் தங்கக்கூடிய சளி, இது எல்லாத்தையும் வந்து களைச்சி விடக்கூடிய ஒரு பெரிய மருந்து. இது வந்து சித்த மருந்து. ஸோ இது வந்து நாங்கள் வந்து கடந்த 6 நாளாக கொடுத்துட்ருக்கோம். ஃபுல்லாக இது வரைக்கும் நாங்கள் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இதான் முதல் தடவையாக பொதுமக்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இது வந்து ரோட்டரி க்ளப் திருநெல்வேலி ஸ்டார், அப்புறம் மகிழம் சித்த மருத்துவன்னு, அப்புறம் ஆர்ஆர்ஆர் ட்ரஸ்ட் வந்து பண்ணுறோம். இது எல்லாருமே ரோட்டரி க்ளப்லேருந்து வந்திருக்கோம் உங்களுக்காக. ஸோ இது வந்து இன்னையிலேருந்து நாங்கள் ஆரம்பித்து பொதுமக்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏரியா வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். இது போக வந்து இப்போ இன்றைக்கி வராதவங்க யாராவது வந்து உங்களுக்கு பண்ணணும், கபசுர குடிநீர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம பாளையங்கோட்டை முனிசிபல் ஆஃபீஸுக்கு ஏற்றாப்புல மகிழம் சித்த மருத்துவமனைன்னு இருக்குது. அங்கே 100 கிராம் பேக்கெட் 150 ரூபா. அதை நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் நீங்களே போட்டு நீங்களே குடிச்சிக்கலாம். காலையில் வந்து வெறும் வயிற்றில் சாப்பிடணும். இது ஆக்சுவலாக வெறும் வயிற்றில் இதை சாப்பிட்ட பிறகு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நீங்கள் வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஈவினிங்கும் பண்ணலாம். மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு ஒரு கிளாஸ் குடிக்கலாம். இது அதாவது சளி இருமல் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அதை எடுத்துக்கணும். அதாவது இல்லாதவங்களுக்கு வந்து இது ப்ரிவென்டிவ் மெஷர். ஆனால் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக காலையில் வந்து வெறும் வயிற்றில் வந்து ஒரு 5 கிராம் பொடி மட்டும் ஒரு 200 ml தண்ணியில் போட்டு அதை வந்து ஒரு 50 ml வத்தை வச்சு அதை குடிச்சிடணும். குழந்தைகளுக்கு வந்து 25 ml கொடுக்கணும், பெரிய ஆட்கள் வந்து 50 ml குடிக்கணும். பேர் அதாவது குழந்தை உண்டானவங்க வந்து 3.5 மாதம் வரைக்கும் இதை சாப்பிடக்கூடாது. 3.5 மாதத்துக்கு மேலே உள்ளவங்க இதை சாப்பிடலாம். இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வயசானவங்களுக்கு இது கண்டிப்பாக கொடுக்கணும். வயசானவங்க தான் இப்போ பார்க்க போனீங்கன்னா இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, அவங்கள ரொம்ப ஈஸியாக அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் உங்கள் நீங்கள் எல்லோரும் நலமாக வாழ்த்தி விடைபெறுக. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸு நம்ம எல்லாம் வீட்டில் முடக்கி போட்டிருக்கின்றன. அப்படி முடக்கி போட்டிருக்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்யலாங்கிறது போது இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கல. இப்போ ஏற்கனவே சிக்கன்குனியாக வந்தபோது நம்ம நிலவம்பு கஷாயம் குடித்தோம். அது வீடு கூட எல்லாம் நம்ம தமிழக அரசு ஏற்பாடு பண்ணி பொது தொண்டு நிறுவனங்கள் லைன்ஸ் கிளப் இந்த ரோட்டரி கிளப்லாம் சேர்ந்து நம்ம கொடுத்தாங்க. என்ன செய்யலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். யார்கிட்ட கேட்குறது? ஏன்னா வீட்டை விட்டு வெளியவே போகலை. என்ன செய்யலாங்கல்ல அரசு போலீஸ்காரங்க கேவஞ்சி இவங்களுக்கெல்லாம் துப்புரவு தூய்மை பணியாளர்களுக்கெல்லாம் வந்து இந்த நம்ம ரோட்டரி கிளப் சார்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா நம்ம பார்த்தேன். நம்ம தம்பி பெருமாள் வந்து இந்த பழைய நண்பர், இந்த அசோசியேஷன் ஓய அசோசியேஷன் பிரசிடெண்டு. இப்போ அவர்கிட்ட தொடர்பு பண்ணேன். இப்போ இந்த மாதிரி இருக்கேன், எங்கள் ஏரியா கொஞ்சம் கவனிக்கப்படாதா பொதுமக்களை அப்படிங்கிற கேட்கும்போது கேட்டு சொல்கிறேன்னு சொல்லி ஒரு வாரமாக என்னை தாக்காட்டிக்கிட்டே இருந்தாப்பில். அப்பப்போ பதிவு போட்டுட்டுருக்கையிலே நான் சொல்லுவேன், இது ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு எங்கள் பகுதியும் கொஞ்சம் கவனிக்கப்படாதுன்னு அப்பப்போ பதிவு போட்டுட்ருப்பேன். நேற்று அவர் ராஜ்பால் சாரை கூப்பிட்டு நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க நம்மள பேசினேன். ஒரு லியாக தலைவரும் ஃபோனில் வந்தாங்க, நாளைக்கு உங்களுக்கு கொடுத்துடலாமான்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற முறையில் வந்திருக்கோம். இந்த கஷாயப்படி பற்றி அவர் சார் சொன்ன மாதிரி இது வந்து நோயை கணக்கில் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை உருவாக்குங்க, இது நீக்குங்கிறதான் நோக்கம். வயசானவர்கள் சின்ன பிள்ளைகள்லாம் கண்டிப்பாக அதை என்ன பண்ணணும், அவங்க எப்படி குடிக்கணுங்கிறதெல்லாம் சொன்னாங்க. இந்த இதை வந்து குடித்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை தூட்டி இது பண்ணணும். அதே மாதிரி இப்போ அரசு வந்து ஊரடங்கு உத்தரவு அறிவிக்கையில் ஒன்று தான் சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து இது சமூக எவ்வளோ இடைவெளியை கடைப்பிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து எல்லோரும் கடைப்பிடிக்கும், இங்கே வந்திருக்கவங்களும் அதை கடைப்பிடித்து என்ன பண்ணணும். இந்த எங்களுடைய கோரிக்கை ஏற்று இங்கே இந்த குறிப்பிட்ட ரோட்டரி கிளப் அவர்களுக்கும் ஸ்டார் ரோட்டரி கிளப்புடைய பொறுப்பாளர்களுக்கும் தலைவர் உள்ளிட்ட பொறுப்பாளர்களுக்கும் இந்த மகிழம் மருத்துவமனை அந்த சித்த மருத்துவருடைய
பொறுப்பாளர்களுக்கும் அப்புறம் ஆர்ஆர் ட்ரஸ்டில் அவர்களுக்கும் என்னுடைய எங்களுடைய அமைப்பின் சார்பாகவும் எங்கள் நலச்சங்கத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். இதேபோல மீனாட்சிபுரம் பகுதி கண்ணம்மன் கோவில் தெருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கேபிள் மாரியப்பன் தலைமையில் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திமுக மத்திய மாவட்ட செயலாளர் திரு அப்துல் வஹாப் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கபசுர குடிநீரை வழங்கினார். இப்பணியில் தம்பிதுரை, மலையாண்டி, ராஜேந்திரன், சுப்பையா, போட்டல் மாடசாமி, கனல் கண்ணன், கைலாசபுரம் என் சரவணன், மூக்கையா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்டார் ரோட்டரி கழக பட்டயத் தலைவர் ரொட்டேரியன் மாரியப்பன் தலைமையில் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் செய்திருந்தனர். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.